நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் விவசாயி படுகாயமடைந்தார் சுட்டவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அருகே ஒலிக்கல் பேரூராட்சிக்கு உட்பட்ட செங்கல் கும்பை ஆதிவாசி கிராமத்தை சேர்ந்தவர் தங்கராஜ் செங்கல் புதூரை சேர்ந்தவர் பொன்னுசாமி இவர்கள் இருவரும் இணைந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு செங்கல் கும்பை ஆதிவாசி கிராமத்தில் உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் விவசாயம் செய்ய முடிவு செய்தனர் அதன்படி இரண்டு பேரும் சேர்ந்து அந்த நிலத்தில் முன்னூற்று ஐம்பது வாழைகளை பயிரிட்டு இருந்தனர் இந்த நிலையில் பொன்னுசாமி தங்கராஜிடம் விவசாயத்தை தானே பார்த்துக் கொள்வதாக கூறினார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு இரண்டு பேருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த பொன்னுசாமி தான் தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் தங்கராஜை சரமாரியாக சுட்டார் இதில் தங்கராஜுக்கு தோள்பட்டை மற்றும் காலில் குண்டு பாய்ந்தது துப்பாக்கி சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் திரண்டு வந்தனர் அதிர்ச்சியடைந்த பொன்னுசாமி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதனைத் தொடர்ந்து ரத்த வெள்ளத்தில் தங்கராஜை ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டுப்பாளையம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து குன்னூர் போலீஸ் துணை சூப்பரண்ட் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கொலக்கம்பை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் இந்த தடிப்படையினர் பொன்னுசாமியை வலை வீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை குன்னூர் கோர்ட்டில் பொன்னுசாமி சரணடைய வந்தார் இதனை அறிந்த கொலகொம்பை போலீசார் பொன்னுசாமியை மடக்கி பிடித்து கைது செய்தனர் பின்னர் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக கொலகோம்பை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பொன்னுசாமிக்கு நாட்டு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்